கூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பாயாக. நான் மனம் திரும்பினவன் என்றால் என் வீட்டில் தங்கம் ஆற்று கற்கள் மாதிரி இருக்கணும். கைய தட்டுங்க சார். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் உங்க டிஸ்பிளே ஆமீன் சொல்லுங்க. அதாவது உள்ள வரவே 50 ரூபாய் கூட ட்ரெஸ் எடுக்கலாம், அது அவனுடைய உரிமை. ஆனால் முன்பாக இருக்கிற பொம்மைக்கு வந்து 50 ரூபா ட்ரெஸ் போட மாட்டாங்க. வர்றவன் 50 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துக்க, ஆனால் இங்கே 50,000 ரூபா ட்ரெஸ் தான் அந்த பொம்மை போடுவாங்க. ஏன்னா அது டிஸ்பிளே. அப்படி தான் நான் என்ன சொல்கிறேன், வரவன் போகிறவன் வந்து எவ்வளோ வேணாலும் ஆசீர்வாதத்தை வாங்கிக்க, ஆனால் நாங்களாம் டிஸ்பிளே, நாங்கள் ரிச்சாக தான் இருப்போம். ஆமே தேவன் டிஸ்பிளேல போய் குறைஞ்ச ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது சார். ஆமாம் வந்து வாங்கிட்டு போகிறேன், கவுண்டரில் கையை வர மாதிரி ஏசுவே எனக்கு தாங்கணுமா, அது எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க, ஆனால் நீயும் நானும் டிஸ்பிளே. இருக்கிறதே காஸ்ட்லியாக தான் என்ன மேலே கர்த்தர் கொடுத்துவார். ஆமே இந்த வசந்த வாஸ்தவன்னு கர்த்தர் சொன்ன டிஸ்பிளே இல்லைடா, அதையும் தாண்டி நீ தான் குடவுனே, என் பிளெஸ்ஸிங்ஸான குடவுனே நீ தான். உன்கிட்ட சேர்த்து வச்சு அந்த பூமிக்குலாம் ரிலீஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பொண்ணை வாசிங்க, இந்த வசந்த தேசத்தில் வாசிங்க, யோபு 22:24 சீக்கிரம். அப்பொழுது தூளை போல் பொன்னையும், தூளை போல பொன்னையும், வசனத்தை நல்லா பேசுங்க, ஐஸ்வர்யத்தை நல்லா பேசுங்க. நான் நல்லா பார்க்குறேன், பேச பேச சிருஷ்டிக்கப்படுது, வெளிச்சம்னு வெளிச்சம் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் பேசிக்கிட்டே இருக்கும்ல, வந்துக்கிட்டே இருக்கின்ற நான், ஜனங்களுக்குள்ள சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆமென் ஆமென். ஐஸ்வர்யம் உண்டாக கடவுது. ஆமென். வீட்டுக்குள்ளே போய் சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு நாமத்தினால வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச ஐஸ்வர்யம் உண்டாக கடவுது. I release the prosperity, super abundant prosperity in the name of Jesus. அவ்வளவுதான், நீங்க முடிச்சிட்டீங்கன்னா பரலோக தூதர்கள் இறங்கி வேலை பார்த்துட்டு போயலாம். They are waiting for your word. என்ன சார் சொல்றீங்க, இங்க பார், ஆவி மண்டலத்தில் இணைக்கப்பட்டு ஆவிக்குரிய பார்வை பார்க்கிறவன் மாத்திரமே தேவனுடைய ஊழியக்காரன். நீங்க இந்த மண்டலத்தை தாண்டி இன்னொரு மண்டலத்திலே வாழணும், ஃபோர்த் டைமென்ஷன்ல நீங்க இருக்கணும். இந்த உலகம் தேர்டு 3D போயிட்டு இருக்கு, ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் 4D வாழ வேண்டும். அது இந்த முப்பரிமாணத்தை தாண்டி 4வது பரிமாணத்தில் ஒரு வேலை இருக்கு பாருங்க. அதுதான் சில நேரத்தில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க, இவருக்கு ரொம்ப சுகவீனமாக இருக்காருன்னு. உடனே நல்ல ஊழியக்காரன் 4D வாழ்கிறவங்க 3D என்ன செய்வாங்க, காய்ச்சல் அடிக்காது தொட்டு பார்ப்பாங்க. 4D சொல்லுவாங்க, போயிடுறியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே கூட்டு வந்தவர் சொல்லுவார், என்ன போயிடுறியான்னு கேட்குறீங்க. அவர் 4D பேசிகிட்டு இருக்காரு, போயிடுறியான்னு ஒன்று இந்த 4D பேச ஆரம்பிக்கும் பாருங்கள், போயிடுறேன். நடுவில் இருக்கிற புரியல, ஆனால் அவன் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா அந்த அந்த வியாதிக்கு காரணமான பிசாஸ் அவர் பார்க்குறாரு, அந்த பிசாஸ்ட்ட பேசுகிறார், போயிடுறியா, போயிடுறேன் சாமி, அப்படியே போயிரு, வியாதி சுகமாயிருச்சு. லெட்அஸ் லீவ் இன் தட் டைமென்ஷன், தட் ரெல்ம், அதில் வாழுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யம் கட்டவிழ்க்கப்படுகிறதை பாருங்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் பேசும்போது உங்கள் கண்ணுக்கு முன்பாக ஊற்றுக்கண் திறக்கப்படாவிட்டாலும் உங்களுக்காக நீங்கள் சொன்ன மணி நேரத்தில் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுகிறது என்பதில் எவ்விதமான மாற்றம் இல்லை. இயேசு சொன்ன மணி நேரம் அதுவே, அது கண்ணுக்கு தெரியல. ஆனால் அவன் அவன் சொன்ன அவன் சுகமாயிட்டான்னு சொல்லும்போது இவன் கண்ணில் பார்க்கல, ஆனால் இவன் பார்க்காத எங்கேயோ அந்த அற்புதம் நடந்திருக்கிறது. உங்களுக்கு வந்து நீ சேரும், சேரும்போது சொல்லுவாங்க வந்து புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு சார்னாங்க, என்ன 6 மணி 7 மணி 8 மணி சார், 8:30 சார்னா உடனே புரிஞ்சுக்கணும், பைபிள் சரியில்லை ஐஸ்வர்யத்தை பேசும்போது நம்ம சொன்ன வார்த்தை. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸோ காட் இஸ் குட். நண்புக்குரியவர்களாகவே இந்த வசனத்தை நல்லா பாருங்க, வசனம் வாசிங்க. இந்த வசனம், அப்பொழுது தூளை போல் பொன்னையும், பொண்ணை எப்படி வச்சிருக்கணும் நீங்க, பொண்ணு எப்படி இருக்கணும், தூள் மாதிரி இருக்கணும். உங்க வீட்டில் இல்லைன்னா உடனே ஒரு லாக்கர் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க, இயேசு நாமத்தில். சீரியஸாக சொல்கிறேன். ஆமே தூளை போல பொன்னையும், ஆனால் கேட்கறதுக்கு காதுள்ளவன் நம்ப முடிந்தவன் நம்பு. ஆமேன். இருதய பலகீனம் உள்ளவன் இந்த வசனத்தை வாசிக்க வேண்டாம். தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பாயாக. நான் மனம் திரும்பினவன் என்றால் என் வீட்டில் தங்கம் ஆற்று கற்கள் மாதிரி இருக்கணும். கையை தட்டுங்க சார். நாமத்தில் நான் பார்க்கிறேன், நான் பேசுறேன், நான் வந்து ரிலீஸ் பண்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம், யூ ஹாவ் டு பிலீவ் இட். அதுக்கு முன்னாடி
யூ மஸ்ட் டிசையர், யூ மஸ்ட் ஹாவ் டிசையர், சச் அ டிசையர், அந்த விருப்பம், யூ ஷுட் லைக் இட். ஏனென்றால் ஏன் வாசற்படிந்து கதவை தட்டுகிறார்? ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ஐஸ்வர்யத்தை எல்லாம் விரும்புவோம். இங்கே பேசி கொண்டிருப்பது, அடுத்த வாரம் சாதாரண ஐஸ்வர்யம் அதெல்லாம் பேசுவோம், பட் இந்த வாரம் என்னென்னா சூப்பர் அபண்டன்ட் தான். சூப்பர் அபண்டன்ட்னா அநியாயத்துக்கு எல்லாம் சொல்லுங்கள், அதான் சரியான வார்த்தை. அநியாயத்துக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது, தனக்கண்டு சேர்த்து வைக்கிற அந்த மனநிலையில் நீங்கள் செய்தியை கேட்டால் செய்தியை தப்பாக தெரியும். நான் சொல்கிறான், கெட்டு போகிறதோட ஆசீர்வாதம் என் பக்கம் வந்துச்சு. ஏன் தெரியுமா? நான் விதவைகளின் அடுத்த வரி சொல்கிறான், நான் விதவைகளின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். கம்பீரிக்க பண்ணானா? துணை இல்லாதவர்களுக்கு ஏதோ அஞ்சு பத்தை கொடுத்து சாமி ரொம்ப நன்றி சாமி அப்படி போக வைக்கலையா? அள்ளி கொடுத்து சார் அப்படி நிமிர வச்சானா? எத்தனை பேர் சார் விரும்புகிறீங்க? ஆமே கொடுங்க சார், கொடுங்க. அவனை கம்பீரிக்க பண்ணுங்க. கெட்டு போகிறதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் பக்கம் திரும்பணும்னு சொல்லுங்கள். தேவை ஜஸ்டினா, எனக்கு ஐஸ்வர்யம் தேவை. நியூகவனன் சர்ச்சுக்கு ஐஸ்வர்யம் தேவை. இந்த உலகத்திற்கு வாய்க்கால்களாக நதிகளாக ஆசீர்வாதம் கொண்டு செல்வதற்கு தேவை. ஆமென் சொல்லுவோம். ஆமென்.